கருப்பு பூஞ்சா நோய் பற்றி பார்க்கலாம், அதாவது பிளாக் ஃபங்கஸ். ஒன்ஸ் கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு இது வர அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து வீக்கம் ஏற்படும், அதாவது ஒரு பகுதியில் மட்டும், ஒரு பகுதியில் இல்லை முழுமையாக முகத்தில் வலி ஏற்படும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி மூக்கு மேலே பிளாக் கலரில் ஸ்பாட்ஸ் ஏற்படும். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு பல் ஆட்டம் ஏற்படும். திடீர்னு ஈரல், அதாவது கம்ஸில் வந்து வீக்கம், வலி இல்லை சீல் வடிதல், அதாவது பஸ் மாதிரி தொந்தரவு ஏற்படும். மேல் தாடை கீழ்த்தாடையில் வலி ஏற்படும். வாய் உட்பகுதி மேல் அன்ன மத பேலட்டில் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும். கண்ணை சுற்றி வலி வீக்கம் அந்த மாதிரியும் ஏற்படலாம். பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது அன்கண்ட்ரோல் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் இது ஏற்படலாம், ஏன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டீராய்ட்ஸ் லாங் டேர்மாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நான் சொன்ன சிம்டம்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஆஃப்டர் கோவிட் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அது இன்னும் சீரியஸ் ஆகாமல் நம்ம தடுக்கலாம். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், டபுள் மாஸ்க் போடுங்கள், ஃபர்ஸ்ட் சர்ஜிக்கல் மாஸ்க், அதுக்கு மேலே ஒரு துணி மாஸ்க் போடுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர்.